பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. இப்போ ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த நிறைய ஜீவசமாதி போட்டு வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒவ்வொரு ஜீவசமாதியில் அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்போம். ஒவ்வொரு ஜீவசமாதிக்கும் மாறுபடும். மாயமா ஜீவசமாதிலாம் சேர்ந்து அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். யாரெல்லாம் சரீரத்தில் பிரித்து விட்றாங்க, கோஷங்களை பிரித்து யார் இருக்கா, யார் மூலாதாரத்தில் இருக்கா, என்ன பண்ணுறாங்கலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஜீவசமாதியில். அது மாதிரி ஒரு ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா அவங்க ஜீவமாக உள்ளே இருப்பாங்க. இப்போ வந்து ஐயா வந்துட்டு போனோம், அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி ஒரு சிலையை வச்சுருக்காங்க. பட் ஜீவசமாதியில் ஆள் உள்ளே இருப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், பேஸில் போயிட்டு நீ சமாதிக்கு போயிடணும். சமாதிக்கு போயிட்டு ஆறாவது என்லார்ஜி பண்ணி அவங்க பேஸில் போய் கனெக்ட் ஆகிக்கணும். அதில் அவங்க அடுத்தடுத்த கிளாஸ் சொல்லிடுவோம். அவங்க பேஸில் போய் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா அவங்க என்ன நிலையில் இருக்காங்களோ அந்த நிலைக்கு நம்ம போய்டும். எப்படி ஆனந்த கொண்டு வரதுக்கு நம்ம ஆனந்தமய கோஷம் இருக்கும்போது என்னோட மூலாதார உங்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க. என்ன பண்ணால் நீங்கள் ஜீவசமாதிகள் இருக்கிற மூலம் இப்போ நெருவு போகிறேன்னு வச்சுங்க, சதாசிவபிரமந்திரே உள்ள இருக்கார், நீங்கள் போய் அவரோட மூலம் எப்பவுமே என்ன பண்ணணும், பின்பக்கம் போய் போகணும். மூலாதாரத்தில் கனெக்ட் பண்ணுங்க. ஜீவசமாதிகளை பற்றி நாளைக்கு முன்னால் போகக்கூடாது, பின்னால் போய் பார்த்துக்கிட்டு நம்ம மூலாதாரத்தை மூலாதாரத்தை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணோம்னு நினச்சி அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். அப்போ அவங்க என்ன நிலையில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம ஆகிடுவோம். ஆகும்போது அவங்க எப்படி அந்த தன்மைக்கு போனாங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அந்த இடத்துல இருந்த ஐயா நீங்கள் வந்திருக்கீங்க நெரூர், நெரூருக்குலாம் உங்களுக்கு ஒரு சில காட்சிகள் நடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவசமாதிலையும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி நம்ம போகணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் டைம் வேஸ்ட் ஆகிடும், நிறைய ஆண்டுகள் வீணாக போயிடும். ஒரு மார்க்கத்தில் வந்து ஒரு வருஷம் புது வருஷம் பயிற்சி பண்ணுவோம், கடைசியாக நமக்கு செட் ஆகாது, வழி அடுத்த அடுத்த மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுப்போம். அதுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கை முறை சிக்கலில் வந்து அந்த ஆயுசு முடிஞ்சு போயிடும், வேஸ்ட் ஆகிடும். சீக்கிரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நமக்கான மார்க்கத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ இதனோட எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஆறுக்காறு ஸ்ரீசக்கரத்தை உள்ளே வச்சு பண்ணியிருக்காங்க, வித்யா பீடத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது சிலையில் உள்ளே போகுது. என்ன சொல்லி அடிச்சாரத்தில் ஏத்தனை அந்த இருப்பு வந்து அப்படியே இருக்குது. எனக்கு சக்கரங்களும் கிடையாது, ஜீவசமாதியும் கிடையாது, சும்மா வந்து இருந்து உட்கார்ந்து போன இடம் அந்த இடத்துல அவ்வளோ எனர்ஜி அதை பண்ணிட்டு போயிருக்காரு. அது யார் சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பவர் இருக்கும். எல்லா பழங்காலத்து 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில் எந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் உள்ளே வந்து ஸ்ரீ வித்யா சக்கரம், ஸ்ரீ சக்கரம் அது வந்து 1000 வருஷத்துக்கு பழமையான சக்கரங்கிறதுனால அது சரியான எனர்ஜியாக இருக்கும். இப்போ வரவங்க அந்த அளவுக்கு எனர்ஜி பண்ணுறதில்ல. பாருங்க, இங்கே உட்காந்து இங்கே உட்காந்து கொஞ்சம் மூலாதாரத்தில் பயிற்சி பண்ணுங்கள், அப்புறம் அங்கே போகும்போது உங்களுக்கு ஈஸியாக நல்லா கிடைக்கும். என்ன புண்ணியம் செய்தேனோ